ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது லெமன் ரைஸ். ஸோ ஈஸி அண்ட் சிம்பிளான இந்த லெமன் ரைஸ் செய்கிறதுன்னு எப்படி பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது கூட ஒரு ரெண்டு இல்லைனா மூணு பூண்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கடுகு எல்லாமே நல்லா பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு ஃபுல்லாக உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன், இது கூட கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க, கருகக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சே நீங்கள் பண்ணிக்கோங்க. காயத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட் பண்ண பிறகு ஒரு லெமன் எடுத்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு லெமன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ அந்த லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் இந்த லெமன் ஜூஸை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ ஒரு லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டாச்சுங்க. ஸோ ஜூஸ் ஆட் பண்ண பிறகு காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணால் போதும், நான் கொஞ்சோண்டு உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை. ஸோ நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆறின பிறகு இந்த ரைஸை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த லெமன் ரைஸ் நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் ஊறுகாய் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.